ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம வெயிட் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். நேத்து வந்து நம்ம வெயிட் பார்த்தோம் 83.6 இன்னைக்கு வந்து 83.3 300 கிராம் வந்து குறைஞ்சிருக்கு. நம்ம வந்து டயட் இருக்கிறத பொறுத்து தான் வந்து குறையிறதும் கூடுறதும் கொஞ்சம் ஸ்லோவா தான் நமக்கு வந்து வெயிட் வந்து ரிலீஸ் ஆகும். இப்போ எம்டி ஸ்டமக்ல நம்ம வந்து ஒரு செம்பு தண்ணி குடிச்சுக்கலாம். குடிச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம வாக்கிங் வந்து போயிட்டு என்னமா நடங்கு யாய் வெயிட் செக் பண்ணுற மிஷின்லேருந்து அந்த ஸ்பாஞ்சு தூக்கிட்டு வந்துட்டாரு. ஓகே, இப்போ நம்ம வந்து வாக்கிங் போயிட்டு நம்ம வந்து இன்றைக்கி டேயான வாக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வந்தோன்னு அந்த சூரியனை பார்க்குறதே ஒரு அழகாக இருக்குது, ஒரு ரிலாக்ஸாக இருக்குது. கொடி கட்டியிருப்பாங்களா, குனிஞ்சு வர சூரியனை பார்க்கிங்களா, எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். ஓகே, சூரியன் வரட்டு. என்கிட்ட ஒருத்தங்க நீங்கள் எப்படி வந்து எட்டு போடுவீங்கன்னு கேட்டாங்க வாக்கிங்கில். நான் வந்து இதில் வந்து காட்டுறேன். நான் வந்து எப்படி போடுவேன்னா, இந்த மூணு வந்து மூணு கல் இருக்குல்ல, இந்த மூணு கல்லை டார்கெட் பண்ணி போடுவேன். இந்த கல் இல்லாமலேயும் உங்களுக்கு வந்து போடுறேன்னு சொல்லிடுறேன். கல் வச்சும் எப்படி போடுறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்படி போய் இந்த கல் ஒரு கல்லுக்கு இந்த சைடோடி போவேன் ஃபஸ்ட்டு. அப்புறமா இந்த கல்லை அப்படி சுற்றிடுவேன். சுற்றிட்டு அந்த கல்லை நம்ம ஃபஸ்ட்டு அந்த சைடு வழியாக வந்தோம்ல, அப்புறமா இந்த சைடு வழியாக இப்படி போய் திருப்பி இந்த பெரிய கல்லை அப்படி சுற்றி அந்த சைடு வழியாக போவேன். இதுதான் நான் இப்படி தான் இட்டு போடுவேன். இல்லை நீங்கள் வந்து இங்கே தனியாக போடுறீங்க அப்படின்னா நம்ம நார்மல் எட்டு போடுவோம்ல, அப்படி போட்டுக்க வேண்டியதான். இது அப்படி 8 மாதிரி இப்படி வளைஞ்சி வளைஞ்சி நடந்துக்க வேண்டியதான், அவ்வளோதான். இப்படி தான் நான் வந்து மோஸ்ட்லி 8 போடுவேன். சின்ன இடம்னாலும் எதுனாலும் சரி, உங்களுக்கு 8 போடணும் அப்படின்னா அதுக்கு ஏற்றாப்புல ஸ்பேஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. வாக்கிங் முடிச்சுட்டு கீழே போய்ட்டு மீட் பண்ணலாம். நம்ம கொஞ்ச நேரம் வாக்கிங் முடிச்சுட்டு அப்படியே உட்காந்தாச்சு. நம்ம ஈவினிங் வந்து போய்க்கலாம். இப்போ டைம் ஆகிடுச்சு, கீழே போய் சமையல் பண்ண வேண்டியதான். சமையலை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா டைரெக்டாக ஏதாவது ட்ரிங்க்ஸ் எடுத்துப்பேன், அப்போ வந்து மீட் பண்ணலாம். இன்றைக்கி கொஞ்சம் அகேஸ்டாக அப்பாக்கெலாம் ஃப்ரீ டைம் இருந்தோன்னே மாடிக்கு வந்துட்டாவே விளாண்டுட்டுருக்காங்க. நம்ம வந்து கீழே போய் சமையல் ஆரம்பிச்சிடலாம். நம்ம வந்து சமையல் ஆரம்பிச்சாச்சு. இன்றைக்கி பீட்ரூட் கூட்டு அகேஸ்க்கு புஜித்து கொஞ்சம் சாப்பாடுன்னு ரைஸ் கொஞ்சோண்டு வச்சுருக்கேன். இன்றைக்கி மார்னிங் ட்ரிங்க்கு நான் வந்து சியா சீட் வந்து போட்டு வச்சுருக்கேன். நம்ம கொஞ்சம் சியா சீட் எடுத்து பார்த்து சியா சீட் வந்து போட்டு வச்சுருக்கேன். சியா சீட் வந்து குடிச்சோம். நம்ம மார்னிங் ட்ரிங்க் வந்து சிஎஸ்எஃப் குடிச்சோம். ஹீட்டாக இருக்குது, கொஞ்சம் ஊதி ஊதி குடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் டைரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட்டு. இப்போ மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றலாம். ஒரு தோசை, அப்புறமா தேங்காய் சட்னி வந்து அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா கட்டி சட்னியாக தேங்காய் விட்டு தான் தாளித்தேன். இது வந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இதுதான் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். தண்ணி ஓடிட்டுருக்கு, அதான் அப்படி சவுண்டு கேட்குது. ஓகே சார், குட்டி தோசை வந்து நாங்கள் கழிச்சிட்டேன். சாப்பிட்டு நீங்கள் மிக்ஸ் நாக்கு வந்து ஸ்வீட் பண்ண வச்சுருக்கேன், இதான் எடுப்பேன் நினைக்கிறேன். மிக்ஸ் நாக்கு என்ன எடுக்கிறேங்கிறப்போ மீட் பண்ணலாம். 3 hours later. லஞ்சுக்கு ரெண்டு சப்பாத்தியும் கொஞ்சமாக துவையல் காலையில் பண்ணது இருந்துச்சு, அதுவும் தான் புஜித்து புஜித்து புஜித்துடா. ஓகே, இதுதான் இன்றைக்கி லஞ்சு. இதை சாப்பிட்டுட்டு நம்ம டைரெக்டாக வந்து மிட் ஸ்நாக் வந்து எடுக்கும்போது மீட் பண்ணுறேன். அப்போ வந்து கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. இப்போ புஜித்தை வச்சுட்டு முடியல, அவர் வந்து ஒரு அழுதுகிட்டே இருக்கார் இன்றைக்கி எதுக்குனே தெரில. அதனால் இப்போ நம்ம வந்து மடமடன்னு சாப்பிட்டுட்டு அவரை தூங்க போடணும்.
எதுக்கு அழுதுகிட்டே இருக்கா நீன்னு கேட்காங்க. ஓகே, நாங்கள் சாப்பிட்டுட்டு ரெண்டு குட்டி சப்பாத்தி, நான் ரெண்டு குட்டி சப்பாத்தி எடுத்துக்க போகிறேன். இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக மிட் ஸ்நாக்கில் வந்து மீட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம வந்து மிட் ஸ்நாக் வந்து எடுத்துக்கல, நம்ம நைட் வந்து டின்னர் வெளியே போய் தான் சாப்பிடுவோம். எப்படியும் இன்றைக்கி ஊருக்கு கிளம்புறோம். நாளைக்கு வந்து பூஜித்து அகேஸுக்கு அப்புறம் அவங்க அப்பாவுக்கு முடி எடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் திருச்செந்தூருக்கு நடந்து போவோம்னு சொல்லி வேண்டியிருக்காங்களா, அதனால் நடந்து போவோம். அதனால் நான் நைட்டு கொஞ்சம் ஹெவியாக தான் சாப்பிடுவேன். சாப்பிட்டா தான் காலையிலே எழுந்து நடந்து போகிற கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருக்கும், இல்லைன்னா தலை சுற்றிடக்கூடாது. அதனால் நைட்டு வந்து கொஞ்சம் நம்ம வயிறு ஃபில்லாக ஹெவியானால் நான் நிறைய அப்படியே சாப்பிட மாட்டேன். நான்வெஜ்ஜில் வெஜ்ஜு தான், இந்த ஒன் வீக் வந்து நான் வெஜ்ஜு தான் போயிட்டுருக்கு, நான்வெஜ் சேர்த்துக்கல. அதனால தான் வீடியோஸ்லேயும் எக் ஆம்லெட் எதுவுமே காமிச்சிருக்க மாட்டேன். இப்போ நைட்டு வந்து டின்னர் வந்து வெளியே ஏதாவது சாப்பிடுவோம், அப்போ வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு நான் இப்போதைக்கு எதுவுமே எடுத்துக்கல. ஏன்னா நம்ம வந்து கேலரிஸ் அதிகமாக எடுத்துப்போ, இப்போ எடுத்தாலும் அப்புறம் நைட் வெளியே போய் சாப்பிடும்போது அதிகமாகிட்டே இருக்கும். அதனால் முடிஞ்சாலும் இப்போ ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ அகேசை கூப்பிட்டு வந்து நான் ரெடி ஆகிட்டேன். போய் அகேசை கூப்பிட்டு வந்தோடனே அவங்க அப்பா இன்னைக்கு எப்போ வராங்கன்னு தெரில, வந்தோடனே ஊர் கிளம்ப வேண்டிதான். ட்ராவல் பண்ணும்போது மீட் பண்ணலாம் டின்னரோட. வாக்கிங் அதனால தான் இன்றைக்கி காலையிலேயே கொஞ்சம் ஓரளவு போயிட்டேன். ஏன்னா இன்றைக்கி அகேஸ்க்கு எனக்கு தான் லஞ்சு, அதனால் காலையில் கொஞ்சம் வாக்கிங் போகிறக்கு ஃப்ரீயாக டைம் கிடச்சிச்சு. அதனால் முடிஞ்சாலும் காலையில் போயிட்டேன். எனக்கு நைட் வாக்கிங் இல்லைனாலும் காலையில் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் கிடச்சதுனால போயிட்டேன். நைட்டு கொஞ்சம் வாக்கிங் போகிறத வந்து ஸ்கிப் பண்ணிக்கலான்னு பார்க்கேன். போன பிறவும் அம்மா வீட்டுக்கு போன பிறவும் ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுநாள் காலையில் திருச்செந்தூர் கோயிலுக்கு நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போ வந்து போய் அகேஸை கூப்பிட்டு வந்துட்டு டைரெக்டாக வந்து ஊர் கிளம்பிட்டு டின்னரில் மீட் பண்ணலாம். நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இன்னைக்கு பரோட்டா தான் சாப்பிட்டேன். பரோட்டா சாப்பிட்டுட்டு நம்ம வந்து இப்போ வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். வீட்டுக்கு போயிட்டு நான் எதுவுமே எடுத்துக்க மாட்டேன், ஒரு கிளாஸ் வெண்ணி மட்டும் குடிப்பேன். இனிமேல் டைரெக்டாக வந்து நாலு இடத்த விலாக் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்கீங்களா, அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.